வணக்கம் நமது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி உடலின் ஆரோக்கியத்தை காக்க பல வகைகளில் துணை சிறுநீரகம் இந்தியாவில் பலர் நாள்பட்ட சிறுநீரக நோய் பிரச்சனையால் அவதிப்படுகிறார்கள் என்கிறது சுகாதாரத்துறை அமைச்சகம் இதில் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் பலர் தங்களுக்கு சிறுநீரகம் பாதிப்பு அடைந்துள்ளது என்பதையே அறியாமல் இருக்கிறார்கள் நோய் முதிர்ச்சியடையும் நிலையில்தான் தெரிந்து கொள்கிறார்கள் சாதாரணமாக மூட்டு வலி இருந்தால் கூட சிறுநீரகத்துக்கு சம்பந்தம் இருக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சரி இந்த வீடியோவில் சிறுநீரகம் பாதிப்புக்கு உள்ளாகும் உணவு மற்றும் பழக்க வழக்கங்களை பற்றி பார்க்கலாம் இந்த பயனுள்ள வீடியோவை கடைசி வரை பாருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மற்றும் ஷேர் செய்துவிட்டு செல்லுங்கள் இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள் ஒன்று எப்போதும் ஆரோக்கியமான உணவுகளையே சாப்பிட்டு வாருங்கள் உணவில் புதிய பச்சை காய்களும் பழங்களும் சேர்க்க வேண்டும் சுத்திகரிக்கப்பட்ட உணவுப் பொருள்கள் மற்றும் சர்க்கரை கொழுப்பு மற்றும் மாமிசம் கலந்த உணவுகளை குறைத்து கொள்ளுங்கள் நாற்பது வயதிற்கு மேல் உப்பை குறைத்துக் கொள்ளுங்கள் இது இரத்த அழுத்தம் மிகாமல் பாதுகாக்கவும் சிறுநீரகங்களில் கற்கள் உருவாகாமல் இருக்கவும் உதவும் இரண்டு இரவு பதினோரு மணிக்கு மேல்தான் சிறுநீரக திசுக்கள் புதுப்பிக்க தொடங்கும் அப்போது சரியான தூக்கத்தை மேற்கொள்ளாமல் இருந்தால் சிறுநீரகமானது நேரடியாக பாதிக்கப்படும் எனவே நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரை மொபைலை நோண்டுபவர்களுக்கு கட்டாயம் சிறுநீரகம் பாதிப்புக்கு உள்ளாகும் இது உடனே தெரியாது பாதிப்பு அதிகரித்த பிறகு தெரிந்து பயனில்லை மூன்று சிறுநீரை அடக்கி வந்தால் சிறுநீர்ப்பையின் அழுத்தம் அதிகரித்து அதனால் சிறுநீரகம் பாதிக்கப்படுவதோடு மூட்டு வலி மற்றும் சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டுவிடும் ஆகவே சிறுநீர் வந்தால் அதனை அடக்காமல் உடனே ரெஸ்ட் ரூம் செல்ல காலம் தாழ்த்தாதீர்கள் நான்கு வலி நிவாரணை மாத்திரைகளை அதிக அளவில் உட்கொண்டால் அது முதலில் சிறுநீரகத்திற்குத்தான் பெரும் பாதிப்பை உண்டாக்கும் எனவே தயவு செய்து பாராசிட்டமால் மாத்திரை உட்கொள்வதை தவிரங்கள் ஏதேனும் அதிக வலி இருந்தால் கூட அதிக பவர் உள்ள வலி மாத்திரைகளை உட்கொள்ளாதீர்கள் அப்புறம் முக்கியமாக என்றோ ஒரு மருத்துவர் எழுதி கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனை நார்நாராக பியும் வரை பர்சில் வைத்திருந்து அதே மருந்தை பல வருடங்களுக்கு வாங்கி சாப்பிடாதீர்கள் இதனால் நீரிழிவு நோய் சிறுநீரக பாதிப்பு கட்டாயம் வரும் மேலும் அலோபதியில் ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகள் கூட உடலுக்கு ஆபத்துதான் ஐந்து தினமும் போதிய அளவில் தண்ணீர் குடிக்காமல் இருப்பதால் சிறுநீரக இயக்கம் பாதிக்கப்படும் நீங்கள் தினமும் சரியான அளவில் தண்ணீர் குடித்து வருகிறீர்கள் என்பதை சிறுநீர் கொண்டு கண்டுபிடிக்கலாம் உங்களின் சிறுநீர் வெளிர் மஞ்சள் நிறத்தில் வெளிவந்தால் நீங்கள் தினமும் சரியான அளவில் தண்ணீர் குடிக்கிறீர்கள் என்று அர்த்தம் எனவே தினமும் குறைந்தது மூன்று லிட்டர் தண்ணீர் குடிங்க கோடைக்காலங்களில் ஐந்து லிட்டர் தண்ணீர் குடிப்பது உடலுக்கு நல்லது ஆறு உடலுக்கு உப்பு மிகவும் இன்றியமையாதது தான் ஆனால் அந்த உப்பு அளவுக்கு அதிகமானால் அது இரத்த அழுத்தத்தை அதிகரித்து சிறுநீரகத்தில் அழுத்தத்தை அதிகமாக்கும் சுத்திகரிக்கப்படாத உப்பு தான் உடலுக்கு நல்லது பல பன்னாட்டு நிறுவனங்கள் சுத்திகரிக்கப்பட்ட உப்பு என பாக்கெட்டுகளில் விற்பனை செய்யும் சொற்று நீளம் போட்டது போன்ற தூய வெள்ளை நிற உப்பை தயவு செய்து தவிரங்கள் உப்பை வறுத்து சாப்பிட்டால் கிடைக்கும் நன்மைகள் ஏற்கனவே நமது சேனலில் ஒரு வீடியோ பதிவாக இருக்கு ஐ பட்டலில் அதன் லிங்க் தருகிறேன் பாருங்கள் அது எந்த பிரச்சனைகளையும் உடலுக்கு தராது ஏழு தற்போதைய காலகட்டத்தில் சிறுநீர் டெஸ்ட்ல முக்கியமாக பார்க்க வேண்டியது மைக்ரோ அல்புமின் யூரியா எனும் சிறுநீரில் வர தொடங்கும் நுண்ணிய புரத கழிவைத்தான் ஒவ்வொரு நீரிழிவு நோயாளியும் தன் இரத்த சர்க்கரை அளவோடு உள்ளதா என கணிக்கும்போதே சிறுநீரில் நுண்ணிய புரதம் கழிகிறதா என்பதை அவ்வப்போது பார்க்க தவறிவிடக்கூடாது நீரிழிவு நோயுடன் யாருக்கு இரத்த கொதிப்பு அதிகம் உள்ளதோ அவருக்கே சிறுநீரக பாதிப்பு வரும் ஆபத்து அதிகம் என்கின்றது சில ஆய்வு முடிவுகள் எட்டு பதப்படுத்தப்பட்ட குளிர்பானங்களை கட்டாயம் தவிரங்கள் பெயர் சொல்ல இயலாத பல குளிர்பானங்களால் சிறுநீரகம் உட்பட பல உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுகின்றது எப்படி இந்த நோய் எனக்கு வந்தது என்று கேட்பவர்களுக்கு விடை இதுதான் எப்போதும் ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும் குடித்து வாருங்கள் அதில் வெள்ளை சர்க்கரை போடாதீர்கள் முடிந்தால் சர்க்கரை இல்லாமல் குடிங்க அல்லது கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை கலந்து குடிங்க ஒன்பது புகைப்பிடிப்பதால் இரத்த நாளங்கள் கடினமாகி அதனை அளவு குறைந்து சிறுநீரகங்களுக்கு செல்லும் இரத்த ஓட்டமும் குறைந்து சிறுநீரகங்களின் செயல்பாட்டிற்கு இடையூறு ஏற்பட்டு அது மெதுவாக பாதிக்கப்படும் மேலும் ஆய்வு ஒன்றில் ஒரு நாளைக்கு இரண்டு சிகரெட்டிற்கு மேல் புகைத்தால் அது சிறுநீரகத்தை மட்டுமன்றி நுரையீரலையும் சேர்த்து பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்கிறது பத்து சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உடற்பயிற்சி பெரிதும் உதவியாக இருக்கும் உடற்பயிற்சி செய்வதால் சிறுநீரக கற்கள் வருவதற்கான வாய்ப்பும் குறைகிறது எனவே தினமும் சிறு சிறு உடற்பயிற்சிகளை செய்து வாருங்கள் சிறுநீரக நோய்கள் பெரும்பாலும் பொறுமையாக பாதித்து கொள்ளும் குணமுடையவை மிக மோசமான நிலைக்கு முற்றும் வரை இந்த நோய்கள் எந்தவித அறிகுறிகளையும் காட்டுவதில்லை எனவே ஆண்டுக்கு ஒரு முறை கம்ப்ளீட் யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்து விடுவது நல்லது இந்த வீடியோ பதிவில் மேலும் அதிக தகவல்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள் உங்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உங்களால் மட்டுமே முடியும் மீண்டும் ஒரு சிறப்பான பயனுள்ள வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்துக்கொண்டிருக்கிறோம் இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி